வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது. நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுகவை ஒருங்கிணைக்க தனது என்ட்ரி தொடங்கிவிட்டதாக வி கே சசிகலா பேட்டி. தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்திக்க இருப்பதாகவும் அறிவிப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடியின் சென்னை பயணம் ஒத்திவைப்பு. வரும் 20ஆம் தேதி வருகை தர நிலையில் தமிழக பாஜக நிர்வாகிகள் அறிவிப்பு. அதிமுகவை தொடர்ந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிகவும் அறிவிப்பு. ஆட்சியாளர்களின் அதிகாரத்தால் தேர்தல்கள் தவறாக நடத்தப்படுவதாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. அதிகார அத்துமீறல் நடைபெறும் என்பதாலேயே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான போர் என்று ராமதாஸ் அறிக்கை. திமுகவை வீழ்த்தினால்தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முன்வருவார்கள் என்றும் ஆருடம். நீட் தேர்வை நியாயப்படுத்துவதை மத்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். குஜராத்தில் நீட் தேர்வறையில் பதில் சொல்லித்தர கோடிக்கணக்கில் பணம் பெற்ற செய்தியை சுட்டிக்காட்டி அறிக்கை. நீட் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதி. தேசிய தேர்வு முகமையில் பெருமளவில் மாற்றம் தேவைப்படுவதாகவும் கருத்து. பீகாரில் நீட் தேர்வு வினாத்தால் கசிந்த விவகாரம் தொடர்பாக மேலும் 9 மாணவர்களுக்கு நோட்டீஸ். 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. இரண்டாயிரத்தி 2026 தேர்தலில் 200 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேல் வெல்வது என்ற முதலமைச்சரின் கனவு பலிக்காது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். முக ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலில் வந்து 400 இடங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் கனவு பலிக்காது இப்படித்தான் சொன்னாரு. அரசியல் சாசனம் முன்பு பிரதமரை இந்தியா கூட்டணி தலைவணங்க வைத்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியதற்கு அண்ணாமலை மறுப்பு. முன்பு பதவியேற்ற போதும் அரசியலமைப்புக்கு பிரதமர் மரியாதை செலுத்தியதாகவும் விளக்கம். மன்னார்குடி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு கேட்ட பட்டாசு வெடிக்கும் சத்தம். நெல்லை மணிமுத்தாறு அருகே ஊருக்குள் புகுந்த கரடியால் மக்கள் பீதி. மரத்தில் ஏறிக்கொண்டிருக்கும் நிலையில் அதனை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். சென்னை மணலி பகுதியில் பெயின் குடோனில் பயங்கர தீ விபத்து. கரும்புகை சூழ்ந்த நிலையில் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட தீயணைப்பு படையினர். கோவை அருகே காரை வழிமறித்து கொள்ளையடிக்க முயற்சி. கேரளாவைச் சேர்ந்த முகமடி கொள்ளையர்கள் 4 பேர் கைது. மகாராஷ்டிராவில் வாக்கு இயந்திரத்தை திறக்கும் ஓடிபி வருவதற்கான செல்போனை எம்பியின் உறவினர் பயன்படுத்தியதாக வழக்கு. இந்தியாவின் கருப்பு பெட்டி என்பதற்கு சான்று என்று ராகுல் காந்தி சாடல். திருப்பதியில் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் 5 கிலோமீட்டர் தூரத்தில் வரிசையில் நிற்கும் பக்தர்கள். இலவச தரிசனத்திற்கு 30 மணி நேரம் காத்திருப்பு.
புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்களை மூட வேண்டும் என்று பாஜக அமைச்சர் சாய் சரவணகுமார் வலியுறுத்தல். துணைநிலை ஆளுநரை சந்தித்து கோரிக்கை. டெல்லியில் நீர் பற்றாக்குறையால் ஆம் ஆத்மி அரசை கண்டித்து பானைகளை உடைத்து பாஜக போராட்டம். குடிநீர் வாரிய அலுவலகம் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. தனது என்ட்ரி தொடங்கிவிட்டதாகவும் 2026 ஆட்சி அமைப்போம் என்றும் வி கே சசிகலா தெரிவித்திருக்கிறார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒரு சில சுயநலவாதிகளால் அதிமுக தொடர்ந்து சரிவை சந்தித்து வருவதாக கூறினார். திமுகவில் உள்ளதைப் போன்று அதிமுகவில் வாரிசு அரசியல் கிடையாது என்றும் அதிமுகவில் சாதாரண தொண்டனும் உயர் பதவிக்கு வரலாம் என்றும் கூறினார். அதிமுகவில் சாதி அரசியல் ஊடுருவி இருப்பதாக விமர்சித்த அவர் மறைந்த ஜெயலலிதா சாதி பார்க்காமல் பழகியவர் என்றும் தானும் சாதி பார்த்திருந்தால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கியிருக்க மாட்டேன் என்றும் தெரிவித்தார். அதிமுகவை ஒருங்கிணைக்க தனது என்ட்ரி தொடங்கிவிட்டதாகவும் இதற்காக பட்டித்தொட்டியெல்லாம் சென்று மக்களை சந்திக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறினார். இந்த நேரத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பது சரியில்லை என்றும் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு. நம்மளா என் பின்னாடி தொண்டர்கள் இருக்கீங்க, தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு எனக்கு. அதனால 26 நிச்சயமா அம்மாவினுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் அமைப்போம். அதுவும் தனிப்பெரும் கட்சியாக அமைப்போம். கோடநாடு கொலை வழக்கு விவகாரத்தில் தமிழக அரசு ஆமை வேகத்தில் செயல்படுவதாகவும் வி கே சசிகலா குற்றம் சாட்டினார். தேர்தலுக்கு தேர்தல் கொடநாடுன்னு வருது பேச்சு. அத சொல்றது யாரு? ஒரு புள்ள ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. ஆனால் அந்த கேஸ ஏன் அவர் நடத்த மாட்டாரு? நடத்த வேண்டியதுதான் அந்த கேஸ. அதுல யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள நீங்க ஆக்ஷன் எடுங்க. அது யாரா இருந்தாலும் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அதே போலதான் நான் சொல்றேன், திரும்ப அரசாங்கம் சரியா நடக்கலைங்கிறத நான் ஓபனா குற்றச்சாட்டாவே நான் வைக்கிறேன்.